அந்த 1 hour ஸ்பீச்சுங்கிறது ஒரு அப்படியே ஒரு மின்சாரம் தாக்குன மாதிரி மொத்த பேரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்ன ஒரு இடம் அது. ரொம்ப பிரமாதமாக அந்த 1 hour அப்படியே எங்கேஜராக வச்சுருந்தார் அவர். மற்றபடி கலாநிதி மாறன் பேசினது இது எல்லாமே சேர்த்து இந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை வந்து பெரிய அளவுக்கு குறைச்சிருக்கு. லியோ ஆடியோ லான்ச்சில் விஜய் வந்து நிச்சயமாக ஒரு கருத்தை சொல்லுவார், அது என்னவாக இருக்குங்கிற ஒரு விவாதத்தை நோக்கி. விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் சண்டை இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு விஷயத்தை வைத்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் விஜயினுடைய அப்பா எஸ்சிஎஸ்சி வந்து எம்ஜிஆர் சிலை திறப்பதற்காக ரஜினி ஏசி சண்முக காலேஜுக்கு வந்திருந்தார். அங்கே அவ்வளவு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது படார்னு ஒரு காலில் விழுந்துட்டார் ரஜினி காலில். இப்போ இந்த மேடையில் வந்து அவரே ஒரே வார்த்தை, ஏன்பா அதை பற்றிலாம் பேசுறீங்க, பேசாதீங்க, விட்டுருங்க. ரஜினி வந்து நேத்து பேசிய மேடை பேச்சுங்கிறது வந்து வெறும் சினிமாவிற்கான பொழுதுபோக்கு பேச்சு மட்டும் இல்லை, அதுல பல ஆரோக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தது. அதுல ஒன்னு நெல்சனை கலாச்சது. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபேச்சு அந்தணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் நடந்த சம்பவங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளத்தை ஆக்கிரமித்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் இது நடக்கும் அது நடக்கும்னா எல்லாமே நடந்துருச்சு. அதற்கு காரணம் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் குறித்து சூப்பர் ஸ்டாரே பேசியிருந்தார் சார். ஏன்னா அவருடைய பட்டத்தை பறிக்க பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் வந்திருந்தது. அது குறித்து நம்மளுமே பேசியிருந்தோம் சார். இந்த பாடல் வரிகளை வச்சிருக்கணுமா அப்படிங்கிற சில வரிகள்லாம் அதில் இடம்பெற்றிருந்தது. அதற்கு நேற்று ரஜினி சாரே விளக்கம் கொடுத்துருந்தார். இருப்பினும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார். அது அப்படியே காட்டுத்தீயாக பரவி கொண்டிருக்கு. ஒட்டு மொத்தமாக நேற்று நடந்த அந்த ஆடியோ லான்ச்சில் நீங்கள் கவனித்த விஷயங்கள் என்னென்ன சார்? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது என்ன சார் ஜெயிலரை பற்றி ஒரு தகவலுமே இல்லையே அப்படியே அமைதியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. நான் சொன்னேன் சீக்கிரம் வந்து ஆடியோ லான்ச் நடக்கப்போகுது, அதுலேருந்து அதோடய பப்ளிசிட்டி எப்படி இருக்கும் பாருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இது வந்து திட்டமிட்டு நடந்ததா யதார்த்தமாக நடந்ததான்னு தெரியல. பட் அந்த மேடையில் ரஜினி வந்து அதை பேசுவாருங்கிறத நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா பல பேர் என்ன சொன்னாங்க, எங்கள் டீம்லேயே இல்லை அவர் வந்து அதெல்லாம் பேச மாட்டார், ஏன்னா அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அது இறங்கிலாம் அவர் பேச மாட்டார் அப்படிலாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட பந்தயம் கட்டாத குறையாக நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலையாக நான் நினச்சது தான் நடந்துச்சு. ரொம்ப விலாவாரியாக பேசினார். எல்லாத்தையும் தாண்டி அந்த 1 hour ஸ்பீச்சுங்கிறது ஒரு அப்படியே ஒரு மின்சாரம் தாக்குன மாதிரி மொத்த பேரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்ன ஒரு இடம் அது. ரொம்ப பிரமாதமாக அந்த 1 hour அப்படியே எங்கேஜராக வச்சுருந்தார் அவர் ரஜினி. அது முதல்ல அதுக்கு வந்து நம்ம கைத்தட்டிடுவோம். ரெண்டாவது நீங்கள் சொன்ன அந்த குட்டி கதை, அது குட்டி கதையெல்லாம் இல்லை குட்டி வெடிகுண்டு, இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் என்ன நினச்சேன்னா இந்த பிரச்சனை வந்து இதோட சால்வ் ஆயிரும், இந்த விழா மேடையிலேயே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். கிட்டத்தட்ட அவருடைய ஸ்பீச் மொத்தமாக அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. என்னென்னா இந்த பைரவி சமயத்தில் அவருக்கு தரப்பட்ட இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம், அப்போவே அதை நான் வேணான்னு நினச்சேன், போடாதீங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே வந்தார். கடைசியாக வந்து இந்த கழுகு காகத்தை கையில் எடுத்தது தான் மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதை ஒரு தவிர்த்திருந்தாருன்னா இந்த விழாவின் போக்கு வேறைய மாதிரிய மாறியிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மறுநாள் சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்களே ரஜினியினுடைய பேச்சை வந்து பயங்கரமாக ரசிச்சிருப்பாங்க. அந்த கதையை மட்டும் அவர் சொல்லாமல் இருந்திருந்தார். அந்த கதையை அவர் சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்புக்கு ஆளாயிடுச்சு. அது ஒன்று தான் நமக்கு அதில் ஒரு நெருடல். மற்றபடி கலாநிதி மாறன் பேசினது இது எல்லாமே சேர்த்து இந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை வந்து பெரிய அளவுக்கு குறைச்சிருக்கு. ஏன்னா இதற்கப்புறம் இதன் தொடர்ச்சியாக லியோ ஆடியோ லான்ச்சில் விஜய் வந்து நிச்சயமாக ஒரு கருத்தை சொல்லுவார், அது என்னவாக இருக்குங்கிற ஒரு விவாதத்தை நோக்கி இப்போ மொத்த கூட்டமும் அந்த பக்கம் போயிருக்கு. பட் எனிவே நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிலர் படத்தினுடைய ஃபீவரை வந்து நேற்று ரஜினி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு. அது எத்தனை டிகிரி வேகத்தில் அடிக்கும்னு தெரியல. ஓகே சார். இதில் கலாநிதி மாறன் சார் சொல்லும்போது அவர் வந்து இவ்வளோ பேச மாட்டார் சார், பொதுவாகவே மற்ற வருவார் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு போய்வார். நேற்று குறிப்பாக அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்காக அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி இவர் தான் சூப்பர் ஸ்டார், 73 வயதில் இப்படி யாராவது ஒருத்தரை வந்து நிற்க சொல்லுங்கள், இவரை சுற்றி இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நிற்கிறாங்க, டேட்டுக்காக காத்திருக்காங்க, இவ்வளவு இருக்கா, இப்படி வந்து ரஜினி சாரை ப்ரைஸ் பண்ணி ரொம்பவே பேசினார். அதற்கான காரணம் என்ன சார்? இல்லை காரணம்னு சொல்ல அது யதார்த்தம் அதுதானே. இப்போ நம்ம கண்ணுக்கு எதுக்கு பார்க்குறோம், அதில் எதுவும் ஃபேக் கிடையாது. இப்போ ரஜினி கால் ஷீட்டு கொடுக்குறாருன்னா எத்தனை நிறுவனங்கள் அதை வாங்குறதுக்கு காத்திருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம்.
சன் டிவி வந்து அவ்வளோ பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ பெரிய படத்தை எடுக்கிறாங்க. யாரை நம்பி? ஒரே ஒரு ரஜினியை நம்பி தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓடுற குதிரையாக அவர் இருக்கார். இப்போ ஒரே அடியாக அந்த குதிரை சோர்ந்து போயிடுச்சு, இப்போ படுத்துருச்சுன்னு சொல்லவே முடியாத சூழ்நிலையில் ஏன் அவர் ரிட்டையர் ஆகிட்டாருங்கிற மாதிரி ஒரு பிரபகண்டா பண்ணுறீங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, ஒரு பெரிய மனுஷன் இவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் சொல்கிறாரு, அப்போ அது நம்ம நிச்சயமாக அதை நம்பித்தான் ஆகணும். ஏன்னா பணம் போடுறவர் சொல்வதை விட வேறு சிறந்த வார்த்தை எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் பார்க்குறவர்கள், அவர் பணம் போடுறவர், அப்போ நம்மை விட அவர் சொல்வதற்கு ஒருபடி உயர்ந்த விஷயந்தான் அதில் இருக்குது. அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துச்சு, இந்த விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் சண்டை இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு விஷயத்தை வைத்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் விஜயினுடைய அப்பா எஸ்சிஎஸ்சி வந்து எம்ஜிஆர் சிலை திறப்பதற்காக ரஜினி ஏசி சண்முகம் காலேஜுக்கு வந்திருந்தார். அங்கே அவ்வளவு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது படார்னு ஒரு காலில் விழுந்துட்டார், ரஜினி காலில் விழுந்து ரஜினி கொஞ்சம் பதறி போய் அப்புறம் தூக்குனாருன்னு வைங்களேன். நான் வந்து ஒரு முறை எஸ்சிஎஸ்சி பார்க்கும்போது கேட்டேன், சார் எப்படி சார் நீங்கள் போய் ரஜினி காலில் விழுந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், ரஜினி வந்து என்னுடைய ஆன்மீக குருங்க, என்னோட வயதில் மூத்தவர், பல கோயில்களை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக நான் போகிறேன்னா அதுக்கு அவரும் வந்து ஒரு காரணம், எனக்கு இந்த தியானமெல்லாம் சொன்னார். ஒரு காலத்தில் நான் பயங்கர கோபக்காரனாக இருந்தேன், அந்த கோபத்தினால் என்னை வந்து பல விளைவுகளை நான் சந்திச்சிருக்கேன், இந்த கோபம் குறைஞ்சிராதான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சில மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த கோபத்தை குறைப்பதற்கு சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தாரு. அதனால் நான் ஒரு ஆன்மீக குருவாக நினச்சி தான் நான் காலில் விழுந்தேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரஜினி ரொம்ப இழிவாக அவங்க விமர்சனம் பண்ணுறது இருக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒரு நீண்ட காலமாக ஒருத்தருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறோம், அவர் அதை வந்து அனுபவிக்கிறாரு. நிச்சயமாக பட்டம்ங்கிறது எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலையில் அவர் இருக்காருன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆன்மீகவாதியாக இருக்கார், அதுக்காக எல்லாத்தையும் முற்றும் துறந்த முனிவராயிட்டாரான்னா கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற ஆசாபாசங்கள் அவருக்கும் இருக்குது, அதை தான் வந்து இந்த மேடையும் உணர்த்துச்சு. அதனால் இவ்வளோ பெரிய ஒரு பட்டத்தை இன்றைக்கி விஜய் வந்து ரஜினியை விட அதிக சம்பளம் வாங்குறாரு, அவருடைய படங்கள் ரஜினி படங்களை விட அதிக கலெக்ஷன் ஆகுது, அதிக ரசிகர்களும் இன்றைக்கி இருக்காங்க, ஒரு யங் பிளட்ஸு அப்படியே நிற்கிறாங்க அவர் பின்னாடி. இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் வந்து தன்னுடைய சிறகா, ஒரு மகுடத்தில் வைக்கப்பட்ட ஒரு சிறகா நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக பிடுங்கும் பொழுது அவருக்கு ஒரு கோபம் வரும். அதை தான் வந்து இந்த மேடையில் வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து அவருக்கே உரிய விதத்தில் ரொம்ப சாத்வீகமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அவர் மன ரீதியாக இந்த பட்டங்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பல முறை சொல்லியிருக்கார். பட் எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ளே ஒரு மனுஷன் இருப்பான்ல, ஒரு ஒரு சாத்தானுக்கும் இறைவனுக்குமான சண்டை உடம்புக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும். இல்லை யார் மேலோங்கி வரானோ அந்த புத்தி மேலோங்கி இருக்கும். இப்போ இந்த சண்டை வந்து அவருக்குள்ளே இன்னமும் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். சாத்தானுக்கும் இறைவனுக்குமான சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அதில் இறைவன் வந்து பெருமளவு குடிக்கொண்டிருக்கிறான். இருந்தாலும் இந்த கொஞ்சம் சாத்தான் கொஞ்சம் இடத்துல இருக்கான்ல, அந்த சாத்தான் தான் இந்த பட்டத்தை விட்டுற வேண்டாமேங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுக்கறது. அப்போது இப்போ இந்த மேடையில் வந்து அவரே ஒரே வார்த்தை, ஏன்பா அதை பற்றிலாம் பேசுகிறீங்க, பேசாதீங்க, விட்டுருங்க, அது என்னவோ அது காலத்தின் கையில் விடுங்க, கட்சியெல்லாம் இங்கே நமக்கு எதுக்கு, காலத்தின் கையில் அது இருக்குன்னு சொன்ன மாதிரி காலத்தின் கையில் விடுங்கப்பா, ஜெயிலர் ஜெயித்த பிறகு பேசுவோன்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னு வைங்களேன், அதோடைய ரேஞ்சே வேறு. அப்போது அவர் அப்படியே மெல்ல வந்து பட்டம் வேணாம் அப்படின்லாம் சொல்லி இந்த பட்டத்தை துறக்க நான் முயற்சி பண்ணேன், நீ பயந்துட்டியான்னு கேட்பாங்க, எனக்கு பயமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து கடைசியாக காகம் கொத்தும் கழுகு அதை விட மேலே பறக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி மேலும் கொஞ்சம் அதில் ஒரு திரிய பற்ற வச்சுட்டாரு. பட் அதை மட்டும் தவிர்த்துருக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே சார், ரஜினி சார் நீங்கள் அந்த காகம் கழுகு அங்கே தான் அது வந்து மேலும் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து தன்னுடைய நிலையை பற்றி அவரே சொல்லியிருக்காரு ஐ மீன் சொல்கிற அளவிற்கு போயிடுச்சு அப்படிங்கிறது நீங்கள் வருத்தமாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் ரஜினி சார்கிட்ட அந்த ஹியூமர் எப்போவுமே பிடிக்கும் சார். நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசினார், ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட பேசினார். அந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் கூடிய அந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதற்கு நடுவிலே காவியா மாறனை அப்படி பார்க்க மனசு விருப்பம் இல்லை, சன்ரைசர்ஸ் நல்ல டீமாக எடுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. நெல்சன் அந்த நடந்த பட சம்பவத்தை எல்லாமே ஒரு ரொம்ப ஜாலியாக இயல்பாக ரஜினி சார் இருக்க உயரம் எங்கே இருக்குன்னு தெரியும்,
நெல்சன் வந்து நாலு படம் பண்ணிட்டு ஒரு படம் பண்ணாலும் நெல்சனை வந்து ஏதோ ஒரு தட்டி கொடுத்து அவர் வீட்டு பையன் மாதிரி ரொம்ப உரிமை கொடுத்து பேசினது, அந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? இந்த சிரிச்சுக்கிட்டே ஊசி ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அதுதான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பல பேருக்கு வந்து பொது இடங்களில் எப்படி நடந்துக்கிறதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இதை நம்ம சொன்னோம்னா நம்மளை கிரிஞ்சுன்னுடுவான், பட் பூமர்மா இருந்தாலும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி பல பேருக்கு ஒருவரை எப்படி அணுகுவதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இந்த நேரம் தவறாமை, அவங்கள பார்க்கும்போது அந்த இடத்தில் நம்முடைய உடல் மொழி என்னவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பல பெரிய மனிதர்கள் அதை பார்ப்பாங்க. பாலச்சந்தர்லாம் லேட்டாக போனால் அடிச்சிருவாரான், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக வந்தால் சின்ன நடிகர்னால் அடி, பெரிய நடிகர்னால் பேசவே மாட்டாரான் அவங்கள்ட்ட. 9 மணிக்கு நீ நிற்கணும் வித்து மேக்கப்போட, நீ 9:05 வந்தான்னா அவர் டென்ஷன் ஆயிடுவார் பாலச்சந்தர். அதே மாதிரி அவர் அதை கடைபிடிப்பார். அப்படி பாலச்சந்தர் ஸ்கூலில் வளர்ந்தவர் ரஜினி, பாலச்சந்தருடைய கோபத்தெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு ரஜினி ஒரு டைம் கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் 5 நிமிஷம் முன்னாடி தானே போகணும். அப்போ நீங்கள் 1/2 மணி நேரம் லேட்டாக போகிறீங்கன்னா அப்போ இந்த மாதிரி இளைய தலைமுறை இப்படி தான் இருக்குது, இருக்காதிங்கன்னு சொல்ல வர்றார் அவர். இது ரஜினி வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். இதுவே நானாக இருந்தால் பண்ண மாட்டேன். நான் ரஜினி இடத்துல இருந்து நான் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், ஒரு 2 மணி நேரம் கழித்து வராருன்னா தம்பி நீ அப்படியே ஓடி போயிருவேன், அது வந்து என்னுடைய மனநிலை. ஆனால் அவர் வந்து ஏதோ சாமியை கும்பிட்டு ஆன்மீகத்தில் கொஞ்சம் உள்ளே போய் தியானம் யோகான்னு போய் அவருக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்ததுனால அந்த படம் வந்துச்சு. இல்லைன்னா அந்த முதல் நாளே அது கட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அவர் ஒரு கதை சொல்வதன் மூலம், ஒரு சம்பவத்தை சொல்வதன் மூலம் இளைய தலைமுறைக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறார். இது தவறு, இதை செய்யாதீங்க, 9 மணிக்கு போங்கங்கிறத சொல்கிறாரு. அதை ரொம்ப அவருக்கே உரிய ஸ்டைலில் ரொம்ப ஹியூமராக அடிச்சு விட்டார். ரொம்ப ரசித்தேன் நான் அதெல்லாம். அந்த சம்பவம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து எல்லாமே நினைவாக சொன்னார் சார். அந்த லேட்டாக வந்ததுக்கப்புறம் இருக்கட்டும், நல்ல காஃபி அங்கே ஆரம்பித்து லவ் ஸ்டோரி எல்லா விஷயத்தையுமே அவர் ஒரு நகைச்சுவையோடு தான் சொன்னார். ஆனால் அதற்குள்ளே வந்து எடுத்துக்க வேண்டிய அர்த்தங்கள் நிறையவே இருக்குது. நிறைய இருக்குது, ஆமாம். ஏன்னா அதில் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வராரா சார்? ஆமாம், மொத்தமாக அந்த மொத்த இளைய தலைமுறைக்குமே அவர் அப்படி தான் சொல்கிறார். நேரம் தவறாமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி பல கல்லூரிகளுக்கு போய் பேசுவார், அதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். நேரம் தவறாமை பற்றி அவர் பேசுனது அவ்வளோ வைரலாக இருக்குது. அந்த 1 செகண்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத அவர் வந்து ஒரு சம்பவத்தின் மூலமாக சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி இருக்கும். ஸோ அதனால் ரஜினி வந்து நேற்று பேசிய மேடை பேச்சுங்கிறது வந்து வெறும் சினிமாவிற்கான பொழுதுபோக்கு பேச்சு மட்டும் இல்லை, அதில் பல ஆரோக்கியமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்தது. அதில் ஒன்று நெல்சனை கலாச்சது, இன்னொன்று வந்து இந்த மதுவுக்கு எதிராக பேசின ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஒட்டுமொத்த இளைய தலைமுறையே மண்ணாக போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பல பேர் குமுறி குமுறி செத்து போயிட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் அரசை வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அது அரசின் கொள்கை முடிவு, அதில் பல லாப நஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கும், அது தவறு தான். ஆனால் ரஜினி அதை விமர்சனிக்கணுமான்னா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லை, இன்னொன்று அரசாங்கத்தை போய் நீங்கள் வற்புறுத்துக்கிற இடத்துல அவர் இல்லை. அப்போது அவரை நம்பி வருகிற ரசிகர்கள், அவர் உரிமையாய் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற ரசிகர்கள், அவங்கள அவர் நெறிப்படுத்துகிறாரு. அதை நேற்று ரொம்ப சிறப்பாக பண்ணார். அதுக்காக அவரை வந்து தனிப்பட்ட முறையில் எவ்வளோ வேணாலும் நம்ம பாராட்டலாம். நேற்று இந்த ஆடியோ லான்ச்சில் பார்க்கும்போது கூட நெல்சன் பேசின விஷயங்கள் கூட வரவேற்கும் விதமாக இருந்தது சார். நெல்சன் வந்து ரஜினி சார் ஹோப் வச்சு இதை கொடுத்தாரு, ரொம்ப நன்றினாங்க. நெல்சன் அண்ட் அனிருத்தோடைய பார்த்தீங்களா எப்படி எனர்ஜியாக இருந்தார்? ஐயோ, எனக்கு வந்து அவர் உடம்புல ஏதாவது மோட்டார் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு நினச்சேன். அந்த அளவுக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு எனர்ஜி வந்துருமோ என்னமோ தெரியல. அந்த இயேசுவின் ஜபக்கூட்டம் பார்த்த மாதிரி அப்படியே ஒரு வெறி பிடிச்சி பாடிக்கிட்டு இருந்தார். ஒன்ஸ் மோர் கேட்டு திரும்பவும் அதே பாடலை அதே எந்தோட ஒரு பாடினது தான் பெரிய ஆச்சரியம். இன்னொன்று, அவருடைய மியூசிக் வந்து இப்போ எனக்கெல்லாம் பிடிக்கல. ஏன்னா நான் வந்து ஒரு தலைமுறை கடந்து வந்துட்டேன். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எனக்கு இளையராஜா பிடிக்கும், எனக்கு அடுத்த தலைமுறை வந்து அனிருத்தை பிடிக்குது. அவங்களுக்கு இப்போ நான் வந்து எம்எஸ்வி காலத்தில் எல்லோரும் எம்எஸ்வின்னு சொல்லும்போது நான் இளையராஜன் சொன்னப்போ எப்படி நம்மகிட்ட சண்டை போட்டாங்களோ அதேமாரி நாம் வந்து இவங்கள்ட்ட சண்டை போடுறோம், அவ்வளோதான். அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மயக்கம் இருக்குது யங்ஸ்டர்ஸுக்கு. அதை வந்து நேற்று பார்க்கும்போது ஏண்டா இந்த மயக்கம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த மியூசிக் இருக்குல்ல, அது வந்து ஒரு மைண்டை அப்படி டிஸ்டர்ப் பண்ணுகிற அளவுக்கு அந்த மியூசிக்கு, அந்த ரிதம் அப்படி இருக்குது.
அது ரசிகர்கள் இவங்கெல்லாம் வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ரசிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இப்போ வெளியூரில் அவர் வந்து இசை நிகழ்ச்சி பண்ணுறார் இல்லையா, எல்லா இடங்கள்லேயும் ரசிகர்கள் இப்படி தான் அவரை பார்க்குறாங்க, அவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆடுறாங்க. இந்த மொத்த கூட்டமுமே ஒரு ஜபக்கூட்டமாக மாறிடுது, தை தக்கு தை தக்குன்னு அவங்க ஆடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அது வந்து நிஜமாகவே ஒரு உள்ளுக்குள்ளே பூரலன்னா அது நடக்காது. அந்த இசை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் மைண்டை கொலாப்ஸ் பண்ணலன்னு வைங்களேன், அது நடக்கவே நடக்காது. அப்படி பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய கிரேட் தானே, அது அந்த இடத்துல அவர் இருக்காருல்ல. ஒன்று இசை, இன்னொன்று வந்து அவர் ரஜினி சாரை பார்த்தாலே எனர்ஜி ஏறாரு சார். எப்பவுமே தலைவர் உயிரை கொடுப்பேன், தலைவருக்காக உயிரை கொடுப்பேன், பாட்டு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்கிறாரு சார். இல்லை பார்த்து பார்த்து அவரை வளர்ந்ததுனால அந்த ஒரு கிரேஸ்லேயே இருக்கு. அது ஒன்று, நீங்கள் தனுஷ் தான் அவரை அறிமுகப்படுத்தினா கூட அதுக்கப்புறம் அவரை பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தது ரஜினி தான். ரஜினி படத்தில் அவர் எப்போ மியூசிக் டைரக்டராக உள்ளே வந்தாரோ அதுக்கப்புறம் எல்லாருமே அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கர்லாம் என்ன சாதாரண டைரக்டராங்க, சங்கர் வந்து அனிருத்தோட ஜாயின் பண்ணுறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவரெல்லாம் கன்வின்ஸ் ஆகிறாருன்னா அப்போ அங்கே ரஜினி போட்ட பிள்ளையார் சொல்லி தான் அது. ரஜினி படத்துக்கே பண்ணிட்டார், இனி என்ன இருக்குன்ட்டு எல்லாருமே போகிறது. இன்னொன்று அவருக்கான பிஸ்னஸ்ஸு எல்லாமே வந்து ரஜினிங்கிற ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறது இல்லை. இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, அடுத்த வர அப்டேட்டுகளை அடுத்த சந்திப்பில் சந்திப்போம் சார். நன்றிகள் சார். ரைட்.